மீஷோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாப்பிங் ஆப்பை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பொருட்களை வாங்கிட்டு தான் இருப்போம். இந்த மீஷோ ஆப்பில் அண்டர் 1000க்குள்ளே இருக்கிற செம்மையான சில கேட்ஜெட் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கேட்ஜெட்டும் ரொம்பவே யூனிக்காக இருக்கும். அது இல்லாமல் எல்லா கேட்ஜெட்டும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கேட்ஜெட் கூடவே. ஸோ இந்த கேட்ஜெட்டோட ப்ரைஸ் என்ன இல்லை அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் நினைக்கலாம் கேட்ஜெட்டை வாங்கி ரிவ்யூ தான் பண்ண போகிறோம் அப்படின்னு, பட் வாங்கி ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு நம்ம இன்னும் பெரிய அளவில் ஒருவேளை நீங்கள் மனசு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பாசிபிள் ஆகும். ஸோ மறக்காமல் உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு புது முயற்சியை நம்ம இப்படி ட்ரை பண்ணுறோம், மேபி இது மாதிரி நல்லா வியூஸ் போச்சு அப்படின்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கிற கேட்ஜெட்டை நம்மளும் வாங்கி ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு பெரிய அளவில் இருக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம் வாங்க. நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய கேட்ஜெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வால் ஹோல்டர் சார்ஜர் ஸ்டாண்ட். இது நம்ம ஒரு மொபைல் சார்ஜ் பண்ணும்போது ஒரு ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு இல்லை மொபைல் சார்ஜ் பண்ணும்போது நமக்கு கீழே ஒரு சேர்ஸோ இல்லை பெட்டோ இல்லை ஓகே சம்திங் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா மொபைல் அந்த அடாப்டர் மேலே நம்ம மொபைல் வைப்போம். சில டைமில் பல டைம் கீழே விட தான் செய்யும். அதுக்கு மாறிய பட்சத்தில் இந்த ஒரு கேட்ஜெட் உங்களுக்கு சூப்பர் பவர் ஆகும். இது நீங்கள் ஃபோல்டிங் பண்ணிக்க முடியும். இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேட்ஜெட் நமக்கு மூணு ஃப்ளக்கின் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ளக் எடுத்து உங்களுடைய வாலில் இருக்கிற ஃப்ளக்கில் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிட்டால் மட்டும் போது சுவிட்ச் போர்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 3 ஹோல் கொடுத்துருப்பாங்க. அந்த உள்ள உங்களுடைய மொபைல் சார்ஜர் இன்சர்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு ஸ்டாண்ட் டைப் இருக்குது, அந்த ஸ்டாண்டில் நீங்கள் இதை வச்சுக்க முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா இது நமக்கு என்னென்ன கலரில் அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்குது, பர்பிள், எல்லோ மற்றும் ஆரஞ்சு கலரில் நமக்கு இந்த ஒரு ப்ராடக்டோடைய கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு பிளாஸ்டிக் தான் மேக் பண்ணியிருக்காங்க. இதோடைய வாரண்டி அப்படின்னு பார்க்கல நமக்கு 1 மந்த் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் பவர் பேங்க் மேலும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டேப் இதெல்லாமே நீங்கள் இது மேலே வச்சு சார்ஜ் பண்ணிக்க முடியும். ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரைஸ் பார்க்கல நமக்கு 95 ரூபாய் இருக்குது. ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருக்காங்க, கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. மேலும் நமக்கு கேஷ் ஆன் டெலிவரி அப்புறம் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 7 டேஸ் நமக்கு ரிட்டர்ன் லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லிங்கை நான் வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்ததான் பார்க்கக்கூடிய கேட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா 3-in-1 பவர் பேங்க். ஸோ இந்த ஒரு பவர் பேங்கோடைய கெப்பாசிட்டி 20,000. ஸோ 20,000 MAh கொண்ட ஒரு பவர் பேங்க். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செம்மையான அட்வான்டேஜ் இருக்கிற ஒரு பவர் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பவர் பேங்க் வெளியே கொண்டு போகும்போது நமக்கு என்ன நம்ம டைப் சியோ இல்லை யூஎஸ்பி இல்லை ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக கேபிள் நம்ம கொண்டு போவோம் இல்லையா. ஆனால் அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவர் பேங்கில் தேவைப்படாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு 3 டைப் ஆஃப் உங்களோட யூஎஸ்பி மற்றும் நார்மல் மைக்ரோ, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஐஃபோன். ஸோ இதுக்கு 3 பின்னும் நமக்கு இன்பில்ட்டாகவே நம்மளுடைய இந்த பவர் பேங்கில் வந்து கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் பவர் பேங்கை மட்டும் வெளியே கொண்டு போனால் போதும். ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இது ஒரு மொபைல் ஸ்டாண்டாக யூஸ் ஆகுது. மேலும் இதில் நமக்கு டுவல் டார்ச்சிங் கொடுத்துருக்காங்க. மேலும் நமக்கு இதோடய பவர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு டிஜிட்டலாகவும் கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். இது நமக்கு ஒரே கலர் பிளாக் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க பிளாஸ்டிக் தான் மேக் பண்ணியிருக்காங்க. இதோட பேட்டரியோட டைப் பார்த்தீங்கன்னா லித்தியம் பாலிமர் இருக்குது. எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீங்கள் இதை சார்ஜ் பண்ணிக்க முடியும். வாரண்டி அப்படின்னு பார்க்கல நமக்கு 1 மந்த் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் அந்த 1 மந்த் உங்களுக்கு எதாவது பிரச்சனை அப்படின்னா நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேறு ஒரு பவர் பேங்க் கொடுத்துருவாங்க. இதில் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டிங் இருக்கிறதுனால உங்களால் இதை சார்ஜ் பண்ணுறது கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 3 ஹவர்ஸில் கிட்டத்தட்ட 20,000 MAh நீங்கள் பவர் பேங்கை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா இதுக்காக நம்மளுடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா நம்ம இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது 761 ரூபாய் நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். மேலும் ஃப்ரீ டெலிவரி அவைலபிளாக இருக்குது. இதுக்கு நமக்கு கேஷ் ஆன் டெலிவரி எல்லாமே ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட லிங்கை நான் வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்ததான் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு ஹேர்பட்ஸ் தான். இது ஹேர்பட் அப்படின்னு சொல்கிறதை விட நம்ம ஒரு பவர் பேங்க் அப்படின்னே சொல்லலாம். இந்த பவர் பேங்குடைய கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3300 MAh இதோட பவர் பேங்குடைய கெப்பாசிட்டியாக இருக்குது. நீங்கள் அட் சேம் டைமில் நீங்கள் ஹேர்பட்ஸும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் நீங்கள் உங்களுடைய மொபைலுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணுற ஒரு பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். இது டைப் பார்த்தீங்கன்னா நமக்கு யூஎஸ்பி நார்மல் யூஎஸ்பி வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோடைய ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.10 இருக்குது. மேலும் நீங்கள் இந்த ஹேர்பட்ஸை நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 1 ஹவர் டைம் எடுத்துருக்கு. இது வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால தண்ணிலே விழுந்தாலும் நமக்கு அந்தளவுக்கு ஒன்றும் ஆகாது. இது சவுண்ட் அப்படின்னு பார்க்க நமக்கு 3D சரவுண்ட் பேஸ் எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவர் பேங்குடைய சார்ஜ் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதிலே அந்த நமக்கு ஹேர்பட்ஸ் அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம செக் பண்ணிக்க முடியும். மேலும் இதுக்கு நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால இன்னுமே ஆசம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இது நமக்கு பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கவே நமக்கு சூப்பராக இருந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இதோடைய கலர்ஸ் அப்படின்னு பார்க்கவே நமக்கு பிளாக் ட்ரூ வயர்லெஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹெட்செட் அப்படின்னு கூட சொல்ல முடியும். மேலும் இதை நீங்கள் இதோட ப்ரைஸ் பார்க்கல நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 499 ரூபாய் இருக்குது. இது நீங்கள் 1 மந்த் வரைக்கும் வாரண்டியோட யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இதோட டைப் பார்த்தீங்கன்னா TWS ஹேர்போர்ட் அப்படின்னே சொல்லலாம்.
மேலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 18 hours வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு இதோடைய பவர் கெப்பாசிட்டி இருக்குது. மேலும் நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கல நமக்கு 499. மேலும் இதுக்கு நமக்கு ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருக்காங்க. அது மேலும் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாம் சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது கார் ஆக்சசரியில் இருக்கிற செம்மையான ஒரு கேட்ஜெட் தான். இந்த கேட்ஜெட் நமக்கு சோலாரில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு இதுக்கும் மேனுவலாக பண்ணணும் அவசியமே கிடையாது. வெயிலில் வந்தால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேட்ஜெட் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இது நமக்கு யூஸ் ஆகுது. இது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிடும், ஏன்னா நமக்கு சோலார் இருக்கிறதுனால வெயில் படும் போது ஆட்டோமேட்டிக்காக இல்லை. டுவல் ரிங் இருக்குது, அந்த டுவல் ரிங்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே வந்து ரொட்டேட் ஆகிட்டு அதுக்குள்ளே இருக்கிற நமக்கு ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது பார்க்க நமக்கு பிளாக் கலராக இருக்குது. மேலும் இதோடைய குவான்டிட்டி அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்று வந்து நமக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ் பார்க்கல நமக்கு 354 ரூபா இருக்குது. ஃப்ரீ டெலிவரி தான், இதுக்கு 7 நாள் நமக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க் நான் வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய கேட்ஜெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு தேவையான செம்மையான ஒரு கேட்ஜெட் தான். இந்த கேட்ஜெட் நேம் கிட்ஸ் டிஜிட்டல் கேமரா. ஸோ குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கேமரா எடுக்கிறதுக்காக இது ரொம்ப குட்டியாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. டிசைன் லுக் கலரும் சொல்லி நமக்கு சூப்பராக இருக்குது. இதால் நம்ம கிட்டத்தட்ட 1080 பிக்சல் வரைக்கும் நம்மளால் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதோட மெகா பிக்சல் 2 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட 32 GB வரைக்கும் நம்ம மெமரி கார்டு இதில் இன்க்ளூடிங் பண்ணி அதை வந்து நம்மளுடைய மொபைலுக்கும் சரியில்லை லேப் டேபுக்கு இதனால் நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். மேலும் இதை பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நமக்கு பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்ஸுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு கேமிங்காக இல்லை ஒரு ஃபன்னுக்காண்டி பார்த்திங்கன்னா அவங்க இந்த மாதிரி கேமரா வந்து கொடுக்குறதுனால கண்டிப்பாக அவங்க ரொம்ப வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த ஒரு எந்த மாதிரி கிட்ஸ்க்கெல்லாம் வாங்கி கொடுக்கலான்னா கிட்டத்தட்ட ஒரு 8 to 6, ஸோ இந்த மாதிரி ஏஜில் இருக்கிறவங்களுக்கு இது வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோ குழந்தைங்களுக்கு வீடியோ எடுக்காட்டிங் இல்லை வந்து கேமரா அப்படிங்கிற பட்சத்தில் இது நமக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இந்த ஒரு கேட்ஜெட் கண்டிப்பாக பிடிக்கும். இதோட ப்ரைஸ் பார்க்கல நமக்கு 844 ரூபா கொடுத்துருக்காங்க. ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ டெலிவரி தான். ஸோ இதோட லிங்க் நான் வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்து எல்லா கேட்ஜெட்டோட லிங்க்கையும் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் எல்லாமே தட்டி விட்டுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நாள் வீடியோ மீட் பண்ணலாம். நன்றி.